வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த லைஃப் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதிலே வந்துட்டு நம்ம ஒரு அந்த நார்மலாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அதாவது லைஃப் பாய் அப்படின்னா இந்த மொதல் வந்துட்டு ரெட் கலரில் ஒரு சோப்பு வந்து வந்தது இல்லையா, அந்த சோப்பு கூட வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்குது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, லைஃப் பாயிலே நிறையா வந்து பலவிதமான ஃப்ளேவர்லாம் வந்துட்டு இப்போ வந்து என்ன வந்திருக்கு இல்லையா, அதுதாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு 100% பாதுகாப்பான ஒரு ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 100% உங்களுக்கு தோலை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கீழே அவங்களுடைய பிராண்டிங் இது வந்துட்டு என்ன சேர்த்துருக்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மஞ்சளும் தேனும் கலந்த ஒரு சோப்பு தாங்க. மஞ்சத்தோலும் தேனும் வந்துட்டு ஒரு கலந்த சோப்பு தாங்க இது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு பெண்கள் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம், ஆண்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக அந்த மஞ்சள் வாசனை வந்து வரணும் அப்படின்னா அந்த பெண்கள் தான் அவர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்துட்டு 100% இயற்கையான முறையில் அந்த தேனும் மஞ்சளும் வந்துட்டு தயாரித்து பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இது எத்தனை ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10 ரூபாய்க்கு நம்மளுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு மளிகை கடையில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிதுங்க 10 ரூபாய்க்கு இந்த சோப்பு. பெரிய சோப்பும் இருக்குது. நீங்கள் தனியாக இருக்கேன், நான் வந்துட்டு மட்டும்தான் குளிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சோப்பே போதுமானதாக இருக்கும். இது எத்தனை கிராம் அப்படின்னா 56 கிராமுங்க. 56 கிராம் உங்களுக்கு இது வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி 3 இயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 3 வருடம் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த ஒரு சோப்பு கட்டி வாங்கினாலும் நீங்கள் 3 வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு செல்ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதாவது காண்டாக்ட் நம்பரு. உங்களுடைய ஃபீட்பேக் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இது யூஸ் பண்ணிவிட்டு குப்பைத்தொட்டியில் போடுங்க. நம்மளுடைய மண்ணுக்கும் பூமிக்கும் ஒரு பாதுகாப்பாக நம்ம தான் ஒரு உருவாக்கணும். இதில் உங்களுக்கு 14% சேஃப் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க, சேவ் அப்படின்னு. அதையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன மூலப்பொருட்கள் சேர்த்து இது வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு மொதல் விஷயம் நம்மளுக்கு சோடியம் பால்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியது சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக சோடியம் கார்போ, அதாவது சோடியம் பனை கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு சேர்த்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு அந்த கிளிசரின் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, கிளிசரின், அது வந்துட்டு பேஸ்ட்லேயும் கூட ஒரு சில பேஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க கிளிசரின். அது அப்படின்னா என்ன அப்படின்னா வண்ணமற்ற திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தாங்க. சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. லாரிக் டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. இது வந்துட்டு பேஸ்ட்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சில்வர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குங்க. அடுத்தபடியாக இதை நீங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு விஷயங்கள் சேர்த்துருக்காங்க, என்ன அப்படின்னா வாசனை பொருட்கள் சேர்த்துருக்காங்க, தண்ணீர் அதாவது வாட்டர் வந்து சேர்த்துருக்காங்க, அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க. முழுக்க முழுக்க அந்த மஞ்சள் அப்படின்னா எப்படி இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே அந்த பாக்கெட்டும் இருக்குது. உங்களுக்கு சுத்தம் செய்கிறதில் அதாவது உடம்பு சுத்தமாக இருக்கணும், மூஞ்சி சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முகத்தோற்றம் நம்மளுக்கு வந்து இருக்கும். பார்க்குறவங்களும் நல்லா இருக்கான் பையன், நல்லா இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு வந்துட்டு பார்ப்பாங்க. அடுத்தபடியாக அந்த சோப் வந்து எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு கிளாத் வந்து மேலே இருந்துச்சு, அதையும் வந்துட்டு தூக்கி தான் போட போகிறோம். குப்பைத்தொட்டியில் போடுங்க. லைஃப் பாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஒரு டிசைனிங் தான், வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கை கடகமான ஒரு சோப் தாங்க. சின்ன சோப்பு வாங்கிறது நல்லது. இல்லைப்பா நான் வந்து பெரிய குடும்பம், ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஓகே பெருசு வாங்கிக்கலாது, நல்லது தாங்க. அதே மாதிரி பழைய டிசைன் தான், பட் வந்துட்டு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதிலே வந்துட்டு இன்னும் பச்சை கலர் ஃப்ளேவர், அதாவது முழுக்க முழுக்க வேப்ப இலையை மட்டும் பயன்படுத்தி ஒரு சோப்பு கூட இருக்குது லைஃப் பாயில், அதையும் வந்துட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சோப்பு தான். இதனால் வந்துட்டு தோல் அரிப்போ அல்லது வந்துட்டு தேம்பல் அல்லது வந்துட்டு அந்த படத்தாமரை மாதிரி வர்றது இதில் வந்துட்டு ஏற்படாது. நல்ல ஒரு சோப்பு தான், நீங்கள் வந்துட்டு நம்பி வந்து வாங்கி யூஸ் பண்ணலாங்க. சில பேருக்கு வந்துட்டு டவ் தான் பிடிக்கும், சில பேருக்கு வந்துட்டு பேர்ஸ் தான் பிடிக்கும், சில பேருக்கு வந்து லக்ஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த சோப்பு பிடிக்குதோ அந்த சோப்பு தான் ஒரு பெஸ்ட்டான சோப்பு. நான் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். நானும் இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நல்லா குளித்தேன்,
நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த மஞ்சள் வாசனை நல்லாவே வருது. பெண்கள் முக்கியமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கும் அந்த மூஞ்சியில் வந்துட்டு அந்த மீசை பகுதி அந்த பகுதியில் எல்லாத்திலும் வந்துட்டு சின்ன சின்ன முடி இருக்கும், அந்த பூனை முடி மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்துட்டு மஞ்சள் தனியாகவே போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைஃபாயை யூஸ் பண்ணலாங்க. நல்லா தான் இருக்குது, மஞ்சள் வாடை நல்லாவே வருது. குளித்ததுக்கப்புறமும் ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்குது, எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு சோப்பு தாங்க. நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கடினமாக வந்து பண்ணியிருக்காங்க சோப்பு, நல்ல ஒரு சோப்பு தான். ஆனால் தண்ணி படபட கரைஞ்சிரும் அனைத்து சோப்பும், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.